எல்லாருக்கும் அன்பான வணக்கம். வசதி படித்த ஒருத்தவர் நம்ம இந்த உலகத்தில் காலம் முழுக்க உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். துறவி கிட்ட போயிட்டு அதுக்கான யோசனையை கேட்குறாரு. அந்த துறவி சொல்றாரு, யார் வீட்டில் வரைக்கும் இறப்பே இல்லையோ அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு புதிய அரிசி எடுத்துருவாங்க. இந்த செல்வந்தர் எங்கெங்கயோ போய் தேடுறாரு, ஆனால் யார் வீட்லையும் போய் ஒரு புதிய அரிசி வாங்க முடியல. அப்போ துறவி கிட்ட வந்து சொல்றாரு, அப்படிதான் வாழ்க்கையில் மரணம்ன்றது ஒரு நாள் கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும். நீங்கள் அது இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது சாத்தியம் இல்லை. ஆமாம், ஏன் மரணிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு துறவி கேட்குறாரு. இல்லை, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் வந்து அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா மரணிக்காம தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த வாழ்க்கையில் இருக்கிற பெரும்பகுதி, இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ, யாரெல்லாம் துக்கத்தில் இருக்காங்களோ, சோகமாக இருக்காங்களோ, பிரச்சனைகளில் இருக்காங்களோ, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுதுலாம் ஒவ்வொரு உதவிக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொன்னார். அதை புரிஞ்சுக்கிறார் மன்னர். ஆக மரணத்தை தள்ளி போடலாம், தாமதமாக வரலாம், ஆனால் வராமலே போகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். இதை நாம புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாள்.